நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் பீஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையான ஊற வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அதை கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். அதுக்கு காரம் மசாலா கொஞ்சம், உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு தந்தது போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு கொஞ்சோண்டு கலர் பொடி ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இதை வந்து ஒரு 10 நிமிஷம், ரொம்ப கூட இல்லை, 10 நிமிஷம் ஊறினாலே போதும். அந்த புளிப்பு எல்லாமே இதாயிரும், நல்லா டேஸ்ட்டாக வரும். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு கொஞ்சம் ஊற ஊதுணுவோம். இப்போ எண்ணெய் காயவும் நம்ம இந்த மசாலா தடவி வச்சிருந்த சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறோம். இது ஸ்ப்ரே வறுத்து சிக்கன் 65 செஞ்சு பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோ. சுவையான சிக்கன் 65 ரெடி. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சுவையான சிக்கன் 65 செஞ்சிட்டோம். இந்த பாருங்க பீஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம வேறு எதுவும் மாவு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் மசாலா இது மட்டும் தான். சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் வந்து. லைட்டாக மிளகு லெமன் மட்டும் லைட்டாக நம்ம சாப்பிடையில் இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக போகும். விருப்பப்பட்டவங்க லெமன் ஆட் பண்ணிக்க, இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் 65. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.